நாம் எங்காவது போய்விடலாம் என்று கண்ணீர் சிந்துகிறார். நாம் அந்த உயரமான மலையை கடந்து விட்டால் இங்கே ஒரு ஊர் இருக்கிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அவன் ஒரு குழந்தையை போல் நம்புகிறான். என் காலில் இருந்த ஒரு நீண்ட தழும்பை தற்செயலாக கண்டேன். அந்த தழும்பு எந்த காயத்திலிருந்து எப்போது வந்தது என்று எவ்வளவு யோசித்தும் என் நினைவுக்கு வரவில்லை. என் உடலை நானே எப்படி முழுமையாக பார்த்துக் கொள்ள முடியும்? நமது தழும்புகளை நாமே தான் கண்டு கொள்ள வேண்டுமா? நமது மச்சங்களின் ரகசிய இடங்களை நாமே தான் கண்டுகொள்ள வேண்டுமா? என் தனிமையின் கிணற்றை எட்டி பார்த்தால் எனக்கு தலையே சுற்றுகிறது. மனிதனும் கழிப்பதற்காக தேர்ந்தவனை கழிப்பறையை தேடிச் சென்ற பற்புணர்ச்சி செய்யப்பட்ட பிறகு ஒரு மரத்தில் தூக்கிவிட்டு கொல்லப்பட்டார்கள். நான் அந்த சிறுமிகள் எவ்வாறு தூக்க மரத்தை நோக்கி அழைத்து செல்லப்பட்டிருப்பார்கள் என்பது திரும்ப திரும்ப நினைத்து அவர்கள் குடித்த தண்ணீர் கேட்டிருப்பார்களா? அவர்களுக்கு கடைசி விருப்பங்கள் என்று ஏதாவது இருந்திருக்குமா? தூக்கு மரத்தை நோக்கி அழைத்து செல்பவர்களுக்கு இருளின் நட்சத்திரங்களை வழிகாட்டவே செய்கின்றன. ஒரு கொள்ளைக்காரன் அல்லது ஒரு நக்சலின் எங்கேயும் ஒரு ஆதிவாசி பெண்ணின் பெண்குறி ஒரு அதிகாரி தேடிக்கொண்டிருக்கிறார். நான் இதில் எங்கே இருக்கிறேன்? என் மூதாதையின் சக மனிதர்களின் குற்றத்தின் சுமையை என்னை அழுத்துகின்ற என் பழைய கிராமத்தின் கிணறுகளை எட்டி பார்த்தால் பின்னரின் போல கேட்கிறது. என் பழைய வீட்டின் சுவர்களை சாய்ந்து நின்றார் பெண்களின் திசுப்பு அதில் கசிந்து வருகிறது. துப்பாக்கியின் குதிரை அழுத்தப்பட எரிச்சல் கொண்டு சத்தத்தோடு தோட்டா வெளியே பாய்ந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துக் கொண்டிருந்த மனிதன் சத்தம் எடுப்பாமல் கீழே விழுந்தான். துப்பாக்கியின் குதிரை மீண்டும் இரண்டாவது முறையாக அழுத்தப்பட்டது. தண்ணீரை சுமந்து கொண்டிருந்த மனிதன் போட்டிருந்த ஆட்டுத்தோல் கிழிந்தது. அவன் கவிழ்ந்து அவனின் ரத்தம் தண்ணீரோடு கலந்து ஒரு குட்டையே உருவாக்கி துப்பாக்கியின் குதிரை மூன்றாவது முறையாக அழுத்தப்பட்ட தோட்டாவின் குழி தவறி போய் ஒரு மண் சுவருக்குள் புதைந்து கொண்டது. நான்காவது ஒரு வயதான பெண்மணி பின்புறத்தில் பாய்ந்தது. அவரை கத்துவதற்கு கூட நேரமில்லாம் ஐந்தாவது ஆறாவது வீணாக
நட்சத்திர விடுதியின் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன.